Hey guys, Apple 2 new iPads launch பண்ணிருக்காங்க. iPad Air மற்றும் iPad Mini அப்படின்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் iPad Mini இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. iPad Airக்கும் iPad Miniக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? மற்ற மாடல்ஸ்க்கும் இதுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் ஆமா எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ iPadsல நிறைய மாடல்ஸ் இருக்குதுனால சிலருக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியான ஹை எண்ட் வேரியன்ட் வந்து iPad Pro. இதில் ரெண்டு மாடல் இருக்குது. ஒன்று வந்து 12.9 inch, இன்னொன்று வந்து 11 inch ஸ்க்ரீன் சைஸ் கொண்டது. நெக்ஸ்ட் வந்து ஐபேட் ஏர். இதில் இருக்கிற ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10.5 inch. அதன் பிறகு ஐபேட் மினி இருக்குது. இதோடைய ஸ்க்ரீன் சைஸ் வந்து 7.9 inch. ஸோ ஹை அண்ட் வேரியண்ட் வந்து 12.9 inch, இதில் வந்து 11 inch ஸ்க்ரீன் சைஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐபேட் ஏர் மற்றும் ஐபேட் மினி. ஸோ இந்த ஐபேட் ஏருக்கும் ஐபேட் மினிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்க்ரீன் சைஸை தவிர மற்ற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த ஐபேட் ஏருக்கும் ஐபேட் மினிக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீன் சைஸ் தான். மற்றது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, இப்போது ஐபேட் ப்ரோ ஆல்ரெடி இருக்குது. இந்த ஐபேட் ப்ரோக்கும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த மாடல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னாக்கா ஸ்க்ரீன் சைஸ் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஐபேட் ப்ரோவில் வந்து ஃபேஸ் ஐடி இருக்குது. இந்த ரெண்டு மாடல்ஸுக்கும் வந்து டச் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஐடி வந்து இதில் சப்போர்ட் கிடையாது. அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான A12X சிப்செட் கொடுத்துருக்காங்க ஐபேட் ப்ரோவில். இந்த ரெண்டு மாடல்ஸ்லேயும் வந்து A12 பயோனிக் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னாக்கா ஐபேட் ப்ரோவில் 1 TB இருக்குது. இந்த ரெண்டு மாடல்ஸ்லேயும் வந்து அப் டு 256 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றது பார்த்திங்கனாக்கா இந்த ஆப்பிள் பென்சில் முக்கியமான டிஃப்ரென்ஸ் வந்து இது சொல்லலாம். ஏன்னாக்கா ஆப்பிள் பென்சில் 2nd generation தான் வந்து ஐபேட் ப்ரோக்கு சப்போர்ட் ஆகும். இந்த ஐபேட் ஏருக்கும் ஐபேட் மினிக்கும் ஆப்பிள் பென்சில் 1st generation தான் சப்போர்ட் ஆகும். 2nd generation சப்போர்ட் ஆகாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் பென்சில் 2ல் இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் இந்த சைடில் இருக்கும். இதை வந்து நம்ம மேக்னெட்டிக்காக அட்டாச் பண்ணிக்கிட்டு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஐபேட் ப்ரோவில் இருக்க சைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இந்த ஐபேட் ஏர்லேயும் மினிலையும் பார்த்தீங்கன்னாக்கா H2H டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண முடியாது, பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஆப்பிள் பென்சில் 2 இந்த ரெண்டு மாடல்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்பிள் ஐபேட் ஏரோட ப்ரைஸ் வந்து இந்தியன் ரூபாயில் 45,000 ஸ்டார்ட் ஆகுது வைஃபை வெர்ஷன். செல்லுலர் வெர்ஷன் போனீங்க அப்படின்னாக்கா 55,000 வரும். அதே மாதிரி ஐபேட் மினி வந்து 35,000ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது வைஃபை ஒன்லி வெர்ஷன். இப்போது செல்லுலர் வெர்ஷன் போனோம் அப்படின்னாக்கா 45,000 rupees வந்து வரும். பட் இந்தியாவில் இன்னும் லான்ச் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. மற்ற நாடுகளில் வந்து ஆன்லைன் சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இந்தியாவில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பேட்டரி பவர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு மாடல்ஸ்லேயும் வந்து அப் டு 10 hours வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகுது, என்ன ப்ரைஸில் லான்ச் ஆக போகுதுன்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். லான்ச் ஆச்சு அப்படின்னாக்கா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரெண்டு நியூ ஆப்பிள் ஐபேட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஐபேட் மினி அண்ட் ஐபேட் ஏர். ஒன்று வந்து 7.9 inch, இன்னொன்று வந்து 10.5 inch. உங்களுக்கு எந்த சைஸில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், என்ன மாதிரியான பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிட்டர்மன் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்.